எல்லாருமே அவங்கவுங்க நிறத்தை பார்த்தும் அவங்க மதத்தை பார்த்தும் தான் பழகுறாங்களே தவிர அவங்கள வந்து சரிசமமாக நடத்த மாட்டேங்கிறாங்க, அவங்கள பாகுபாடு பார்த்து தான் பழகுறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நம்ம இப்போ நம்மளோட பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் கொடுத்துருக்க ஒரு பெண்மணி வந்து ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த கானானியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது. யூதர் கானானியர்களை வந்து ரொம்ப வெறுத்தாங்க. ஏன்னா இவங்க வந்து பண்டைய காலத்து கானானியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அந்நிய கடவுளை வணங்கி அவங்களோட பிள்ளைங்களை வந்து அந்நிய தெய்வ பலி செலுத்திட்டு வந்தாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு இனப்பெருமை இருந்துச்சு யூதர்களுக்கு. இவங்களை ரொம்ப வெறுத்து ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தி மனசாட்சியே இல்லாதபடி இவங்கள வந்து நடத்திட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை போக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துக்காக வந்தார். இந்த பெண்மணி வந்து ஒரு தேவையில் இருக்கா, இவளோட தேவையை சந்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் தம்முடைய சீஷர்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்பித்து புறஜாதியாருக்கும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து தம்முடைய சீஷர்களும் புறஜாதியாரை வந்து யூதர்கள் மாதிரியே நடத்தக்கூடாது, அவங்க இவங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து வராரு. அப்போ வந்து இந்த பெண்மணி வந்து இயேசுவானவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா. அப்போ இயேசு வந்து இந்த ஸ்திரீயை வந்து கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஆனாலும் இந்த பெண் வந்து விசுவாசத்தை விடாம இயேசுவை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா. இதை பார்த்த சீஷர்கள் வந்து ரொம்ப எரிச்சலாகி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இந்த ஸ்திரீயை வந்து போக சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சீஷர்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுதுன்னா, ஆண்டவர் வந்து யூதர்கள் செய்த தப்பான காரியம் வந்து சரின்னு நினைச்சுதான் ஆண்டவர் வந்து செய்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆண்டவர் அந்த பெண்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார்னா, ஒரு யூதர்கள் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தா அந்த பெண்கிட்ட நடந்திருப்பாங்களோ அதே மாதிரியே ரொம்ப கடினமாக நடந்துக்கிட்டாரு. அதனால சீஷர்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. யூதர்கள் இவங்களை வந்து ரொம்ப வெறுத்து ஒதுக்குற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இயேசு இந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டாரு. இயேசு செஞ்ச காரியம் வந்து யூதரோட செயலுக்கு இசைவாக காணப்பட்டுச்சு சீஷருக்கு. ஆனால் இயேசு வந்து தம்முடைய சீஷருக்கு வந்து புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கடினமாக நடந்துக்கிட்டாரு. இயேசுவை வந்து உண்மையாக விசுவாசித்து நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு, அவருடைய பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டுங்கிறத சீஷர்களுக்கு வந்து புரிய வச்சார். இந்த பெண்மணி பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தால இயேசுவை மறுபடியும் விசுவாசத்தை விடாமல் ஆண்டவரை பணிந்து என்னோட மகளை குணப்படுத்துங்க அப்படின்னு வந்து இந்த ஸ்திரீ வந்து கேட்குறா. அப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல மத்தேயு 15:26, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலாருக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் புறஜாதியான உனக்கு கிடைக்கிறது சரியா அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்குறாரு. ஆனாலும் இந்த பெண்மணி வந்து விசுவாசத்தை வந்து விடவே இல்லை. அதுக்கு ஆண்டவருக்கு இவ என்ன பதில் சொல்கிறான்னா, மத்தேயு 15:27, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். தகப்பனோட மேஜையில் பிள்ளைகள் வந்து சாப்பிட்ற அதே நேரத்தில் நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறோம், அந்த நாய்க்கு வந்து இந்த சாப்பாடு கிடைக்கிறதுல உரிமை இருக்குதே. இஸ்ரவேலாருக்கு நீங்கள் அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லாமலாக போயிடும், எனக்கு கிடைக்கிற உரிமை இல்லாமலாக போயிடும் அப்படின்னு ரொம்ப விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்து அந்த பெண் வந்து கேட்குறா. இதை பார்த்த ஆண்டவர் வந்து, உன்னோட விசுவாசம் வந்து ரொம்ப பெரிது, உன்னோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் வந்து சொன்னார். அப்போவே அந்த கானானிய பெண்ணோட மகள் வந்து குணமாகி பிசாசின் இடத்துலேருந்து விடை பெற்றார். இதுலேருந்து சீஷர்களுக்கு வந்து அவர் என்ன கற்பிக்கிறாருன்னா, கானானிய ஸ்திரீயை உதாரணமாக வச்சு சீஷர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவரை விசுவாசித்தா மட்டும்தான்
பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு. அவரை வந்து விசுவாசிக்கணும். யாரையும் பாகுபாடு பார்த்து பழகக்கூடாது. சீஷர்களும் இந்த இருள்ல இருக்கிற இந்த புறஜாதியாருக்கு வந்து ஊழியம் செய்யணும், இவங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து இந்த பெண்ணை வந்து சீஷர்களுக்கு ஒரு உதாரணமா காட்டினாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுக்கல, நமக்கும் தான் இதுல இருந்து பாடத்தை கத்துக் கொடுக்கறாரு. நம்மளும் யாரையும் பாகுபாடு பார்த்து பழகக்கூடாது, எல்லாரையும் சரிசமமா தான் நடத்தணும். அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க மத்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்த நேரத்துல இருந்தாலும் சரி சமமா தான் நடத்தணும். அவங்கள பாரபட்சம் பார்த்து நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம இயேசுவை வந்து உண்மையா விசுவாசிக்கணும். சங்கீதம் 145:18-19 என்ன சொல்லியிருக்குன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இயேசுவை உண்மையா நம்பி அவருக்கு பயந்து அவர் கூப்பிடுற நம்மளை வந்து நம்ம பக்கத்திலே ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. நம்ம என்ன கேட்டாலும் அவர் வந்து நிறைவேற்றுறாரு. நம்ம அவர் வந்து உண்மையா நம்பணும், அவரை வந்து விசுவாசிக்கணும். இந்த பாடத்துலேருந்து நம்ம ரெண்டு காரியத்தை வந்து கற்றுக்கிட்டோம். நம்ம யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இயேசுவானவர் வந்து உண்மையாக விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் வந்து நமக்கு இடம் உண்டு. இந்த பெண்மணி வந்து ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிச்சாங்கிறது நமக்கு வந்து ஒரு உதாரணமாக இந்த பாடத்தில் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லார் மேலேயும் அளவு கடந்த அன்பு வச்சு எல்லாரையும் சரிசமமாக பார்க்கணுன்று ஆண்டவரை வந்து நமக்கு உதாரணமாக காட்டியிருக்காங்க. அவர் தான் நமக்கு வந்து முன் உதாரணம். ஆண்டவர் வந்து எல்லாரையுமே சரிசமமாக தான் பார்த்தாரு. நம்மளை வந்து பாகுபாடோட பார்த்துருந்தா நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா? நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து இந்த உலகத்துல எத்தனை பேரை பாகுபாடு பார்த்து பழகுறோம்? நம்ம வந்து ஆண்டவரை உண்மையா விசுவாசிச்சு மற்றவங்களுக்கு உதாரணமா இருந்திருக்கோமா? எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்றோமா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும், எனக்கு வந்து நல்ல மனசை கொடுங்க ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னிச்சு எங்களுக்கு எல்லாரையும் நாங்கள் சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு உள்ளத்தை கொடுங்கன்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். நம்ம இப்போதும் ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் காத்துவல் நடத்தின அன்புள்ள பரமபிதாவே, இயேசப்பா, இப்பொழுது நாங்கள் படித்த பாடத்தை கேட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரையும் பாகுபாடு பார்த்து பழகாமல் எல்லாரையும் சமமாக நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணணும். உங்கள் மேலே நாங்கள் உண்மையாக விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.